வெல்கம் டு நிவேதிதா அகாடமி. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A எக்ஸாமினேஷன் பற்றிய ஒரு டிஸ்கஷன். இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் கால் ஃபார் பண்ணதாக இருக்குது. ஜூன் 20ஆம் தேதி அதுக்குடைய நோட்டிஃபிகேஷன் வருவதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் நம்ம ஏற்கனவே ஒரு பேட்ச் போயிட்டுருக்குது. ஃப்ரெஷ்ஷாக சேரவங்க வந்து சேர்ந்துக்கிட்டமேங்கிற ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக வேண்டி இந்த வீடியோவை நாங்கள் டிஸ்கஷன் கொடுக்குறோம். சார் வந்து மிஸ்டர் பாஸ்கரன். அவர் வந்து நம்மகிட்ட ரொம்ப நாளாகவே பயிற்சியாளராக இருந்துகிட்ருக்கிறார். டிஎன்பிஎஸ்சியில் அவரும் பரீட்சைகள் எழுதிக்கிறார், ஆசிரியராகவும் இருந்துகிட்ருக்கிறார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் பற்றிய தகவல்கள் ரொம்பவே தெரியும். அதனால் அவரோட ஒரு டிஸ்கஷன் பண்ணுறோம். சார், நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த டிஎன்பிஎஸ்சி பயிற்சியாளராக இருந்துகிட்ருக்கீங்க? ஒரு 2-3 இயர்ஸ் தான் வந்து நான் வந்து. சரி, இப்போ குரூப் 2 வரதாக சொல்கிறாங்க நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாகவே. அது என்னென்ன குரூப்புக்கு வர மாதிரி இருக்குது? குரூப் 2, 2A ரெண்டுமே வருது. இதுக்கு ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? 2 வந்து ப்ரிலிம்ஸ் மட்டும் இருக்குங்க சார். ப்ரிலிம்ஸ் அண்டு மெயின்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ் மாறி இருக்குங்க சார். 2A 2 வந்து தியரி பேப்பர் மாதிரி இருக்குங்க சார். மெயின்ஸுக்கு ஆனால் ப்ரிலிம்ஸுங்கிறது காமன் தான் சார். ஒரு சில டிபார்ட்மெண்ட் இந்த அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அந்த மாதிரி படிச்சிருந்தாக்கா அவங்க கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இல்லை, ஏஜ் லிமிட் இருக்கா? ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது வந்து நமக்கு 56 வரைக்கும் வந்து நம்ம எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணி எழுதிக்கலாம் சார். எழுதிடலாம். 2 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரிலிம்ஸ் வந்து 2-2A வந்து ப்ரிலிம்ஸ் காமன் தான், உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். 2-2A வந்து போன டைம் வந்து குரூப் 2 வந்துட்டு இன்டர்வியூ இருந்துச்சு, 2A இன்டர்வியூ கிடையாது. பட் இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, 2-2A வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ 2 வந்துட்டு மெயின் பேப்பர் வந்து தியரி பேஸ்டில் எழுதுகிற மாதிரியும், 2A வந்து ப்ரிலிம்ஸ் நீங்கள் எப்படி எழுதுனீங்களோ அதே போல் வந்து 2A வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்ஸ் எழுதி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வந்து ப்ரிலிம் அண்ட் மெயின் வந்து ரெண்டு எக்ஸாம் எழுதணும். ஆமாம், ஓகேயா. இப்போ ரெண்டு எக்ஸாமுக்கு இடையில ஏதாவது கேப் இருக்குமா? டைம் கேப் எவ்வளோ காலகட்டங்கள்? 3 மந்த்ஸ் இருக்கும் சார். 3 மந்த்ஸ் இருக்கும். ப்ரிலிமினரிக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போதும் ஃபர்ஸ்ட்ல. அதுக்கடுத்து ஒரு 3 மாதத்துக்கு கேப் இருக்கும்போது அப்போ அது கூட பண்ணிக்கலாம். இப்போ உடனடியாக அவ்வளவு அதுக்கு சிரமம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு என்ன எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் என்ன? பேட்டர்ன் வந்து அப்படின்னா நமக்கு வந்து நம்ம குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் எழுந்தீங்கன்னா இங்கிலீஷ் படிச்சிருந்தீங்க, இங்கிலீஷ் நான் எழுத போகிறேன் அப்படின்னாக்கா நீங்கள் 6th to 12th வரைக்கும் உள்ளது சார். 10th வரைக்கும் உள்ள புக்ஸை வந்து இங்கிலீஷில் படித்தா போதும். தமிழில் வந்து 6th to 12th 10th வரைக்கும் தமிழில் படித்தா போதும், ஓகேங்களா? ஆனால் பட் வந்து நமக்கு 12th வரைக்குங்கிறதே அது பெட்டர் தான் சார். நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து 12th வரைக்குமே நமக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையாவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதில் வந்துட்டு நமக்கு தமிழ் எடுத்தோம் அப்படின்னாக்கா யூனிட் 8 கவர் ஆகிடும், யூனிட் 9 கவர் ஆகிடும். ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8 சொல்றீங்க. யூனிட் 8 அப்படிங்கிறது தமிழ்நாடுடைய கல்ச்சர், கலாச்சாரம் எப்படி இருக்குங்கிறது தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை வந்து மேம்படுத்துறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதை டாப்பிக்காக கொடுத்துட்டு அதுலேருந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இன்க்ரீஸாக வந்து கேட்குறாங்க. யூனிட் 9 அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் வந்து வளர்ச்சி வந்து எப்படி போயிட்டு இருக்கு இல்லை ப்ரிலிம்ஸ்லேயே சொல்கிறேன். ஆமாம், இதில் வந்துட்டு எக்கனாமிக்கலி எப்படி வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு, ஒவ்வொரு துறைக்கும் வந்து எப்படிலாம் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, சட்டமன்றத்தில் வந்து நிறையா திட்டங்கள் கொடுக்குறாங்க, அது எல்லாமே வந்து யூனிட் 9 வந்து கவர் ஆகுங்க சார். சரி, ஓகே. இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் எத்தனை பேப்பர் இருக்கு? ப்ரிலிம்ஸில் வந்து ஒரு பேப்பர் தான் சார் இருக்குது. ஒரு பேப்பரை வந்து நீங்கள் எனி ஒன் சூஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம் சார். இங்கிலீஷ் தமிழ் எப்படி வேணால் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷில் தமிழில் எடுக்கிறீங்கனாக்கா தமிழில் வரும் உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இங்கிலீஷில் எடுக்கிறீங்கன்னாக்கா இங்கிலீஷ் மட்டும் ஒரு கொஸ்டின் இருக்கும். ஜிஎஸ்ங்கிறது தமிழ் இங்கிலீஷ் கலந்தரும். ஜிஎஸ் தனியாக பேப்பர், தமிழ் ஒரு பேப்பர் இல்லை, ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். பட் அதான் தனித்தனியாக பிரிச்சு எவ்வளோ மார்க் எவ்வளோ? மொத்தம் 200 கொஸ்டின் வந்து 300 மார்க்குக்கு இருக்கும் சார். எவ்வளோ நேரம் உங்களுக்கு? 200 கரெக்டாக வந்து 9 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 12:30 வரைக்கும் எக்ஸாம்ஸ் இருக்குங்க சார். 3.5 மணி நேரம் எக்ஸாம் இருக்குங்க சார். ஓகே,
அதில் வந்து 3 மணி நேரம் எக்ஸாம், ஒரே பேப்பர், ஜென்ரல் அவேர்னஸும் இருக்கும், லாங்குவேஜும் இருக்கும், ஒரே இதில் இருக்கும் ரைட்டா. லாங்குவேஜ் ஐதர் தமிழ் ஆர் இங்கிலீஷ், தனித்தனியாக எடுத்துக்கலாம் இல்லையா? இங்கிலீஷ் விரும்பப்படுறவங்க இங்கிலீஷ் எடுத்துக்கலாம், தமிழ் பேப்பர் எழுதுறவங்க தமிழ் எடுத்துக்கலாம், அப்படித்தானே? எப்படி நீங்கள் ஒரே க்வெஸ்சன்ஸ்னு சொல்கிறீங்க? அதே ஒரே க்வெஸ்சன்ஸ்லயே அந்த தமிழும் இங்கிலீஷும் வருமா? இல்லை வராது சார். நம்ம தமிழ் எடுக்கிறோனாக்க தமிழ் மட்டும்தான் அதில் இருக்கும். ஓகே, அந்த 100 கொஸ்டின் மட்டும். இங்கிலீஷ் எடுத்துட்டு அப்ளை பண்ணுறப்பே வந்து தமிழாக இங்கிலீஷ்னு கேட்போம். நம்ம தமிழ் கொடுத்தோனாக்கா தமிழ் கொஸ்டின் பேப்பர் மட்டும் தான் நம்ம கையில் வரும். இங்கிலீஷ் எடுத்தனாக்கா இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் மட்டும் தான் கையில் வரும். அந்த 100 கொஸ்டின் மட்டும், அடுத்த 100 கொஸ்டின் வந்து நமக்கு எல்லாருக்குமே காமனாக இருக்கும். ஆனால் ஒரே சிட்டிங்கில் 2 எக்ஸாமும் முடிச்சிருவாங்க. ஆ ஆமாம் சார். ஓகே, அதான் சொல்கிறீங்க. ஆனால் வெவ்வேறு பேப்பர் ஆனால் ஒரே சிட்டிங்கில் முடிச்சிருவாங்கன்னு சொல்கிறீங்க. ரைட். இப்போ தமிழுக்கு வந்து தமிழ்ல மீடியத்திலேயே படிச்சவங்களுக்கு ஒரு சில கன்செஷன் இருக்குன்னு சொல்றாங்களே, அது என்ன மாதிரி? அதாவது 1வது வகுப்புல இருந்து 12வது வகுப்பு வரைக்கும் நீங்க எங்க படிச்சிருக்கீங்களோ தமிழ் மீடியத்துல எல்லா பாடமுமே தமிழ்ல படிச்சிருக்கணும். இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் மட்டும் நீங்கள் இங்கிலீஷில் படிச்சிருக்கலாம். ஸோ அது மாதிரி இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து அந்த எலிஜிபிள் கிடையாது. 1வது வகுப்புலேருந்து 12வது வகுப்பு வரைக்கும் தமிழில் படிச்சுட்டு 12வது வகுப்புக்கு அடுத்து காலேஜ் போகிறாங்கல்ல சார், காலேஜில் வந்துட்டு நமக்கு என்ன பேப்பர் மேஜர் எடுத்திருக்கோமோ அந்த பேப்பர் முத கொண்டு நம்ம தமிழ்லேயே எழுதியிருக்கணும். அதே போல் டிஎன்பிஎஸ்சி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்லேயே எழுதுனா மட்டும்தான் அந்த 20% ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி வந்து நமக்கு எலிஜிபிள் ஆகும் சார். 20%னா என்ன மாதிரி சொல்லுங்க? உங்களுக்கு வந்து இப்போ 4000 வேகன்சிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அதில் வந்து 20% அப்படின்னாக்கா சொல்லப்படும். இப்போ 4000 வேகன்சிஸ் வர்றதுதான் சொல்லியிருக்காங்க சார். அதுல 800 போஸ்டிங்க தனியா எடுத்து வச்சிருவாங்க. அது வந்து பிஎஸ்டி தமிழ் மீடியத்திலே படிச்சவங்க மட்டும் அந்த 800 போஸ்ட் உண்டு. மற்ற 320 போஸ்ட் தான் எல்லா மற்றவங்க மீதி இருக்கிறதா? அந்த 800 போஸ்ட் வேற லாங்குவேஜ் படிச்சவங்க யாரும் உள்ள வர முடியாது. இங்கிலீஷ் பரிச்சு எழுதுறாங்களே ஒரு பேப்பர், அவங்க வந்து அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லையா? இல்லை, அவங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸ் எல்லாமே தமிழ் இங்கிலீஷில் படிச்சிருப்பாங்க. எங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தமிழ் இங்கிலீஷ் எழுதுவாங்க, அதுவும் செட் ஆகாது சார். அவங்க இப்போ நான் கேட்குறேன், தமிழ் மீடியத்திலே படிச்சுட்டு அவன் இங்கே வந்து இங்கிலீஷ் வந்து பேப்பர் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க, அதனால் மார்க் குறையுமா? இல்லை சார், மார்க் குறையறதுக்கு இல்லை, அது வந்து எலிஜிபிள் ஆகாது. அவங்க எல்லாமே தமிழில் பண்ணால் மட்டும்தான் அந்த எலிஜிபிள் கிடைக்கும். இங்கே தமிழ் தான் எழுதுவோம். ஆமாம், அங்கேயும் தமிழ் தான் எழுதும். அதான் சொல்கிறேன். ஆமாம், ரைட். ஓகே, இதில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது? ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி இருக்குது, ஹிஸ்ட்ரி, அதுக்கடுத்து சயின்ஸ் இருக்குது, அதுக்கடுத்து ஜியாகிரஃபி, பாலிட்டி. உனக்கும் இவ்வளோ வெயிட்டேஜ்னு இருக்கா? ஆ, இருக்குது சார். எப்படி சொல்லுங்கள்? ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், யூனிட் 8, யூனிட் 9 கொடுத்துருப்பாங்க. மேக்ஸ், மேக்ஸ் அசிஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் நமக்கு அதிலே வந்துடும். நம்ம 6th 10th வரைக்கும் தமிழ் புக்கு, மேக்ஸ் புக் மட்டும் பார்த்தா போதும் நமக்கு ரெஃபரன்ஸ்க்கு. அண்ட் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு ஒரு 10 கொஸ்டின் கிட்டே வந்து கேட்குறாங்க. அதே போல் பாலிட்டியில் வந்து ரொம்ப வெயிட்டேஜ் கொடுப்பாங்க, ஏன்னா தமிழ்நாடு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் சேர்த்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஸ்டின் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. யூனிட் 8, யூனிட் 9 வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க சார். மற்ற டாபிக் ஓவராலாக கொடுக்குறாங்க. ஓகே, கரண்ட் அஃபேர்ஸில் அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க சார். மெயின் எக்ஸாமினேஷனில் என்ன மெயின் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபஸ்ட் பேப்பர் நமக்கு குரூப் 2க்கு பொறுத்த வரைக்கும் வந்து மெயின் பேப்பரில் வந்து தியரி பேஸில் எழுதணும். ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அந்த பேப்பர்ஸ்க்குள்ளே வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஆனால் வந்து 2A வந்து மெயின் அதுக்கு எவ்வளோ நேரம்? அதுக்கு வந்து நமக்கு 3 மணி நேரம் கொடுப்பாங்க சார். சரி, 3 மணி நேரம் கொடுப்பாங்க, நம்ம அந்த டைமுக்குள்ளே வந்து முடிச்சு கொடுக்கணும். அதில் அதே சிலபஸ் தான் கிடைக்கும். மெயினுக்கு போகலாம். மெயினில் எவ்வளவு மார்க்? மெயின்ஸில் வந்து ரெண்டுக்குமே வந்து 300 மார்க் தான் சார். சரி, அதில் 300 மார்க் வந்து நம்ம எழுதுறத கொடுக்கணும். ரெண்டுனா என்னது? இப்போ 2A வந்து நம்ம ஃபிலிம்ஸ் டைப்பில் இருக்கும் கொஸ்டின் மெயின்ஸு, 2க்கு வந்து தியரி பேஸில் கொஸ்டின்ஸ் இருக்கும். ரெண்டுக்குமே 300 மார்க் தான் சார். நீங்கள் 2க்கு எடுத்தாலும் மெயினில் வந்து 300 மார்க் தான், இதில் எடுத்தாலும் 300 மார்க் தான். இப்போ இதில் இன்டர்வியூலாம் ஒன்றும் கிடையாது? ஆ, இன்டர்வியூ இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க சார். சரி, நெகட்டிவ் மார்க் உண்டா? நெகட்டிவ் மார்க் கிடையாது சார். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எந்த எக்ஸாம்ஸ் எடுத்தாலும் நெகட்டிவ் மார்க் கிடையாது. சரி,
அதுக்கப்புறம் பசங்க படிக்கிற பசங்களுக்கு எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏதாவது என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? எவ்வளோ நாள் தேவைப்படும்? ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு அதாவது சிலபஸ் வைஸ் கொடுத்துருக்காங்க சார். சிலபஸை வந்து நீங்கள் வந்து எப்படி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு படிச்சுக்கலாம். இப்போ வந்து எல்லாமே வந்து ஸ்கூல் புக் வைஸ் படிப்பாங்க, 6வது 7வது அப்படின்னு படிப்பாங்க. இப்போ வந்து இப்போ தான் கால்ஃபார் பண்ண போகிறாங்க. ஆமாம் சார், கால்ஃபார் பண்ண உடனே அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணி உடனே அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணி ப்ரிலிமினரி பாஸ் பண்ண முடியுமா? ஆ, முடியும் சார். ஸ்கூல் புக் வைஸ் படிச்சிங்கனாக்கா உங்களுக்கு வேறு ரொம்ப டைம் ஆகும். சிலபஸ் வைஸ் படிச்சிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக படிச்சிடலாம் சார். அதுக்கப்புறம் 3 மாதம் டைம் இருக்குது. ஆ, மெயின் மெயினுக்கு அந்த மெயின் எக்ஸாமுக்கு அந்த 3 மாதத்துல நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அந்த வகையில் நம்ம பண்ண முடியும்னு சொல்ல வரீங்க. பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க. ஓகே, இப்போ ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது? ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறவங்களுக்கு வந்து எனி ஒன் அகாடமிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் ஜாயின் பண்ணி படிப்பாங்க சார். ஸோ ஈவினிங் கிளாஸஸ் இருக்குது, மார்னிங் கிளாஸஸ் இருக்குது, வீக்கெண்ட் கிளாஸ் இருக்குது. சனி ஞாயிறில் மட்டும் லீவ் இருக்கிற அன்றைக்கி வந்து படிக்கிறவங்க கிளாஸுமே வருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஜாயின் பண்ணி படித்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செல்ஃப் ஸ்டடி படிக்கிறவங்களுக்கும் கோச்சிங் சென்டரில் படிக்கிறவங்களுக்கும்? கோச்சிங் சென்டரில் போனாங்க அப்படின்னாக்கா நிறையா கொஸ்டின்ஸ் டிஃபிகல்ட்டாக இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் நம்மளால் அட்டன் பண்ண முடியாது சார். அதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா கோச்சிங் சென்டரில் வந்து நிறையா அவங்க ஃபார் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஒரு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்துட்டு ஏதாச்சும் தெரியலனாக்கா டவுட் கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதே போல் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு புக்கில் இல்லாத கண்டென்ட்டாக நமக்கு கிடைக்கும். ஏன்னா புக்கில் இல்லாத சில விஷயங்கள்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க இப்போலாம். ஸோ அதெல்லாம் நமக்கு கிடைக்கும் சார். இவங்க டாபிக் வைஸாக முதல்ல கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதி எழுதி பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆமாம் சார், நம்ம என்ன டாபிக் எடுக்கிறோமோ அந்த டாப்பிக்கை பொறுத்து வந்து நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாமே டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் சார். இப்போ ஒரு டாபிக் முடிக்கிறாங்கனாக்கா அவங்க கொஸ்டின் கொடுப்பாங்க, அதுலேருந்து டெஸ்ட் வச்சு அவங்க வந்து எவ்வளோ மார்க் வராங்கன்னு தெரிஞ்சுட்டு அவங்களுடைய கொஞ்சம் ஸ்டடீஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த டாபிக் வைஸாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கலாம்? அதுக்கப்புறம் எப்போ வந்து நம்ம வந்து மார்க் டெஸ்ட் ஆரம்பிக்கலாம்? ஒரு 2 மந்த் வந்து நம்ம 2-3 மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மந்த் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் சார். மீதி 1 மந்த்துக்குள்ள எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ண முடியும். ஆ, கவர் பண்ணிகிட்டே அப்படி டெஸ்ட்டு சைட் பை எழுதவே ஆரம்பிச்சிருந்தோம் சார். எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு ஒதுக்கணும்? ஒரு 4-5 ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக படிக்கிறதுனு ஒதுக்கி ஆகணும் சார். அப்போ தான் சார் கிளியர் பண்ண முடியும். 4-5 ஹவர்ஸ் போதுமா? ஓகே. மார்க் டெஸ்ட் வந்து டெய்லி எத்தனை டெய்லி எழுதணுமா இல்லை டெய்லி ஒன் டே எழுதினாலே ஓகே தான் சார். ஓகே. இது வந்து நேஷனல் லெவல் கொஸ்டின்ஸும் கேட்பாங்களா இல்லை தமிழ்நாடு மட்டும்தான் கேட்பாங்க? பொதுவாகவே காமனாகவே எல்லாத்தையும் கேட்பாங்க சார். இப்போ ஹிஸ்ட்ரினாக்கா எல்லாத்தையும் பற்றியும் கேட்டுருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு புக்கில் கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும்தான் வரும். ஆ, தமிழ்நாடு புக்குள்ளே பேஸ் பண்ணி தான் சார் வரும், வேறு எங்கேயும் வெளியில் போகாது. அப்படி போகணும் அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின் வெளியில் போகலாம். ஓகே, எக்ஸ்ட்ரா. ஆமாம் சார், அது ஜிகே கொஸ்டினாக இருந்தால் அந்த மாதிரி வரும். ஆமாம் சார், மற்றபடி வேறு கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு. ரைட். ஓகே, இப்போ நீங்கள் படிக்கிறவங்களுக்கும் சரி இனிமேல் ஜாயின் பண்ணக்கூடியவங்களுக்கும் சரி அவங்களுக்கு எதாவது சொல்ல விரும்புறீங்களா? படிக்கிறது அப்படின்னாக்கா நம்ம சிலபஸ் வைஸ் படிக்கணும், அதுக்கப்புறம் வந்து நம்ம நிறைய டெஸ்ட்டு போடுது, மோக் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். ஸோ மார்க் டெஸ்ட் போட்டு அதில் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத அதை திருத்திக்கணும் சார். ஸோ அது தப்பாக வந்து ப்ராக்டிஸ் அதான் ஓஎம்ஆர்சி ப்ராக்டிஸ் கண்டிப்பாக தேவை. ப்ராக்டிஸ் அது ரொம்ப வேணும் கண்டிப்பாக. ஓஎம்ஆரில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம எக்ஸாம்ஸ் போகிறப்ப வந்து அங்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஓஎம்ஆரில் தப்பு பண்ணிட்டோம்னாக்கா 5 மார்க்கு 6 மார்க் காலேஜில் படிச்சுட்டு ரொம்ப பேர் என்ன பண்ணலாம்னு யோசனைகள் இருப்பாங்க. காலேஜில் சும்மா ஒரு நோட்டை மட்டும் எடுத்துகிட்டு போய் படிச்சுட்டு வருவாங்க, அந்த மாதிரியான ஒரு ரிலாக்ஸாக இங்கே வந்துட்டு வந்தால் படிக்க முடியுமா? இல்லை சார், அங்கே வந்து அது ஒரு நமக்கு வந்து அந்த ஸ்டடீஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு ஸ்டடீஸ் சார். ஆனால் வந்து டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது நம்மளுடைய லைஃப் சம்மந்தமான ஒரு ஸ்டடீஸ் சார். இப்போ லைஃப் ஸ்டடிங்கிறது வந்து நம்ம இங்கே இப்போ தான் கற்றுக்கணும். அது வந்து அங்கே நம்ம எப்படி இருந்தாலும் கூட வந்து இப்போ கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டாக மாறிடும் சார். நம்ம இடத்துக்கு ஏற்ற போய் வந்து மாறிட்டால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக வந்து கிராக் பண்ண முடியும். சரி, இல்லை கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். கன்சிஸ்டன்ஸே இருக்கணும். ஆமாம் சார், சிஸ்டமேட்டிக்காக செய்யணும், ஹார்ட் ஒர்க்கும் இருக்கணும், இருந்தாச்சுன்னா சாதிக்க முடியும்னு சொல்கிறீங்க. ஆ, ஆமாம் சார். ஓகே, இப்போ நாங்கள் வந்து நிவேதிதா அகாடமியில் அடுத்த பேட்ச் போடுறோம். நம்ம மாணவர்கள் விருப்பப்படக்கூடிய மாணவர்கள் கவர்மெண்ட் ஜாப்புங்கிறது ரொம்ப முக்கியமான செக்யூர்டான ஜாப்பு. இதில் வந்து ஒரு தடவை நீங்கள் உள்ளே நுழைஞ்சாச்சுன்னா லைஃப் லாங்காக நீங்கள் நல்லபடியாக வாழ்க்கையை ஓட்ட முடியும். அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு ஜாப்பில் தேடுறதுக்கு எங்களுடைய சென்டர் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பல வகையில் உதவி செய்யும். நல்ல அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் இருக்காங்க. இப்போ பாஸ்கர்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் தமிழ் பாடமும் எடுக்கிறாரு, அதே சமயத்தில் ஜிகேயும் ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் குவாலிட்டி கூட எடுப்பார். இது தவிர வேறு ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, ஆப்டிடியூட் ட்ரைனர் ஒருத்தருக்கிறாரு திருநாவுக்கரசு சென்று. நானும் கூட இங்கிலீஷ் எடுப்பேன், அதே மாதிரி குவாலிட்டி ஹிஸ்ட்ரி கூட எடுப்பேன். இந்த மாதிரி நல்ல அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் நாங்கள் இருக்கோம். அதனால் கண்டிப்பாக உங்களை கைவிட மாட்டோம். நீங்களும் எங்களோட ஒத்துழைப்பு செஞ்சால் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப்பில் உட்காரலாம். வணக்கம்.